கோவை கொடிஷியா வளாகத்தில் இஇபிசி இந்தியாவின் சர்வதேச பொறியியல் கண்காட்சி 11வது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளிலிருந்து தொழில்துறையினர் கலந்து கொண்டனர். இஇபிசி இந்தியா சார்பாக சர்வதேச பொறியியல் கண்காட்சியினை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. இதன் 11வது பதிப்பாக இந்த ஆண்டு இன்று முதல் மார்ச் 6 வரை கோவை கொடிஷியா வளாகத்தில் கண்காட்சியை நடத்தி வருகிறது. இந்த மாபெரும் கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சியானது இந்தியாவில் உள்நாட்டு பொறியியல் திறன்களை வெளி உலகத்திற்கு எடுத்து காட்டும் வாய்ப்பாக இந்த கண்காட்சி அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில் இஇபிசி இந்தியா தலைவர் அருண்குமார், கரோடியா இந்தியா அரசின் வர்த்தக துறை இணைச் செயலாளர் விபுல் பன்சால், இமாச்சல பிரதேச அரசின் முதன்மை செயலாளர் நசீர், தமிழ்நாடு அரசின் சிறு குறு நடுத்தர தொழில்களின் செயலாளர் அர்ச்சனா பட்நாயக், இஇபிசி இந்தியாவின் மூத்த துணைத் தலைவர் பங்கஜ் சட்டா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை துவங்கி வைத்ததுடன் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள அரங்குகளை பார்வையிட்டனர். இதில் 58 நாடுகளில் இருந்து 500 மேற்பட்ட தொழில்துறையினர், உற்பத்தியாளர்கள், பொறியியல் துறையைச் சேர்ந்த ஏற்றுமதியாளர்கள், இறக்குமதியாளர்கள், கொள்முதல் செய்வோர் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 6வது முறையாக நடைபெறும் இக்கண்காட்சி கோவையில் 2வது முறையாக நடைபெறுகிறது. இந்திய அரசின் வர்த்தகத்துறை அமைச்சகம், வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம், கனரக தொழில்கள் துறை, பாதுகாப்பு தடவாள உற்பத்தி துறை ஆகியவை ஆதரவோடு நடத்தப்படும் இக்கண்காட்சியின் மூலமாக 200 மேல் வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என இஇபிசி இந்தியா தலைவர் அருண்குமார் கரோடியா தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.